ஜம்மு காஷ்மீரின் ஆனந்த்நாக் மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுக்கும் இந்திய பாதுகாப்பு தரப்பினருக்கும் இடையிலான பரஸ்பர தாக்குதல் சம்பவங்கள் நான்காவது நாளாக தொடர்கின்றது. பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இதுவரை நான்கு இராணுவத்தினர் கொல்லப்பட்டுள்ளனர். அதே நேரம் நேற்றைய தினம் சுற்றி வளைப்பில் ஈடுபட்ட இராணுவத்தினரில் ஒருவர் காணாமல் போயுள்ளதுடன் இருவர் காயமடைந்துள்ளனர். தொடர்ந்தும் குறித்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதுடன் பயங்கரவாதிகளை அடையாளம் காண்பதற்காக பாதுகாப்பு தரப்பினர் ஆளில்லா விமான கருவிகளை பயன்படுத்தியுள்ளனர். இந்த பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு பின்னணியில் லஷ்கார் இ தொய்பா அமைப்பினர் உள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது.